சிக்னேச்சர் ஆர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதி அன்று என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஒரு சில வீடியோக்கள்ல நாம சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான தகவலாக உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் குல தெய்வத்துக்கு செய்யும் பூஜையாகும் இந்த தகவல். அட்சய திருதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். அன்று எதை செய்தாலும் பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்படி பெருகுகின்ற நாளில் குலதெய்வத்துக்கு இந்த பூஜையை செய்வதினால் வருடம் முழுவதும் நாம் சுபீட்சமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளோம். ஆகவே அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வீட்டில் ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்துக்கோங்க. அது சிவப்பு கலரா இருந்தாலும் சரி, பச்சை கலராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாக்கெட்டு ரவிக்கை துணி எடுத்துக்கோங்க. அதில் ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம் இது மூன்றும் வைத்து, உங்கள் வீட்டில் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு வைத்து ஒரு பெரிய மூட்டையாக செய்து கொள்ளுங்கள். செய்து பச்சை துணி என்றால் சிவப்பு கயிறினால் கெட்டி கொள்ளுங்கள். சிவப்பு துணி என்றால் பச்சை கயிறினால் கெட்டி கொள்ளுங்கள். இதை தெய்வம் முன்பு இதை வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்கள். மனதார வழிபடுங்கள். அன்று இதை செய்வதனால் உங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும். பணம் வந்து கொண்டே இருக்கும். பணத்தால் ஆன பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நன்கு வளரும் ஒரு பரிகாரமாக இது இருக்கும். இதை என்ன எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை செய்ய வேண்டும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. குலதெய்வ பூஜை அட்சய திருதி அன்று இதை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு மென்மேலும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவாமிக்கு என்ன நிவேதனம் செய்யணும் அப்படின்னா, சர்க்கரை பொங்கல் மிகவும் பிடித்தது அன்று அதை செய்யுங்கள். வேப்பிலை வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா மற்ற எந்த பூவும் கிடைக்காத காரணத்தினால நீங்கள் குலதெய்வத்துக்கு வேப்பிலை வைத்து வழிபடுங்கள். அன்று நாம் கூறிய மற்ற சில எளிய பரிகாரங்கள் தான் கூறியுள்ளோம். அதையும் செய்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமாக அன்று முதல் பூஜையாக இந்த குலதெய்வ பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தாற்போல் நீங்கள் அடுத்தடுத்த பூஜையை ஹோரை விதமாக மாலை நேரங்களில் இப்படி நீங்கள் அன்று முழுவதும் பூஜை வேலையாக இருந்தாலும் மிகவும் நன்மை அளிக்கும். ஆனால் அட்சய திருதி அன்று முதல் வழிபாடாக குலதெய்வ வழிபாடை செய்து கொள்ளுங்கள். இந்த முறையில் செய்து கொள்ளுங்கள். கையளவு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் இந்த நார்மல் கற்பூரம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பச்சை கற்பூரம் மிக மிக நல்லது. அதை சேர்த்து கொள்ளுங்கள். இதை ஒரு ஜாக்கெட் பிட் தான் கண்டிப்பாக வேணும். இந்த சாதாரண துணிகளில் நீங்கள் வைக்கக்கூடாது. அதை உங்கள் குலதெய்வம் முன்பு இரண்டு நெய்தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அப்புறம் நல்ல ஒரு குளிகை நேரம் காலண்டரில் எப்போன்னு நீங்கள் பாருங்கள். அட்சய திருதி அன்று 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் குளிகை நேரம் உள்ளது. நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு அந்த ஜாக்கெட்டில் வைத்திருக்கின்ற சோம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதை மூன்றையும் நன்றாக கட்டி உங்கள் வீரோ அல்லது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்துக் கொள்வதனால் ஒரு ஆகர்ஷணம் நிறைந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். அது வரைக்கும் உங்கள் குலதெய்வம் முன்னாடி அது திறந்தே இருக்க வேண்டும். அவளிடம் பணம் என்கின்ற விஷயம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் குலதெய்வம் முன்னாடி வைத்து அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வருடம் முழுவதும் வற்றாத பணம் உங்களுக்கு வர ஆரம்பித்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம். உங்கள் வீட்டில் இருக்கும் கை கண்ட பொருள்களை வைத்து செய்யக்கூடிய அருமையான ஒரு பரிகாரம் இது. ஆனால் முக்கியமாக இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கள். தயவு செய்து திரும்பவும் சொல்கின்றேன், பிரம்ம முகூர்த்தத்தில் குலதெய்வம் முன்னாடி
இதை வைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள். அட்சய திருதி நாளில் செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மாதம் தோறும் வரும் வளர் பிறை நாள் அமாவாசை மூன்றாவது நாள் திருதியை வரும் அந்த நாள் அன்று இந்த பரிகார முறையை மாதந்தோறும் செய்து எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது, குலதெய்வம் முன்னாடி வைத்து அதை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு சுபீட்சமாக இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். உங்கள் இல்லத்தில் இது மூன்றும் ஒரு துணியில் மூட்டையாக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். அது எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்பிறை அன்றுதான் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்கள் படாத இடங்களில் நீங்கள் இதை போட்டு விடலாம். பச்சை கற்பூரம் சேர்ந்து இருக்கிறதுனால இதை பறவைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. கால்கள் படாத இடங்களில் போட்டு விடலாம், அல்லது செடிகள் இருந்தால் செடிகளுக்கு போடலாம், அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் போட்டு விடலாம். ஆனால் மாதம் ஒரு முறை மாற்றுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். மாதம் ஒரு முறை இதை மாற்றி திரும்பவும் அதே மாதிரி வைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.